சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் வீட்டில் ஜபித்து கொண்டிருந்த போது மத விரோதிகள் அட்டகாசத்தில் ஈடுபட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கிறிஸ்தவ விசுவாசிகள் சிலர் இணைந்து ஒரு வீட்டில் ஜபித்து கொண்டிருந்த போது இந்து அமைப்புகளைச் சேர்ந்த சிலர் ஜப வீட்டுக்குள் நுழைந்து ஜபம் நடத்தி கொண்டிருந்த போதகர் ஜஸ்டின் ஜெயமுருகன் அவர்களின் ஆடையை கிழித்து அவமானப்படுத்தியதோடு அவதூறான வார்த்தைகளையும் பேசி கிறிஸ்தவ விசுவாசிகளை மிரட்டியுள்ளனர். தேர்தல் காலங்களில் எல்லாம் அமைதியாக போய்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அவசியமின்றி கலவரத்தை உருவாக்கி மக்களை அச்சுறுத்தும் இந்த சூழ்நிலை மாற நாம் ஜபிக்க வேண்டும். இந்த விவகாரத்தில் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் திரு செஞ்சி மஸ்தான் அவர்களும் தலையிட்டு சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. பல்வேறு கிறிஸ்தவ அமைப்புகளும் ஒன்றிணைந்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்துள்ளனர். டிஎஸ்எம்ஐ அமைப்பின் தலைவர் திரு ஜோயல் சுந்தர், என்சிசி அமைப்பின் தலைவர் திரு பிரபு, கிறிஸ்தவ முன்னணி அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள், இன்னும் பல மதசார்பற்ற அமைப்புகள் ஒன்றிணைந்து பாதிக்கப்பட்ட போதகருக்கு நீதி கேட்டு காவல்துறையின் உதவியை நாடியுள்ளனர். பிரச்சனை செய்தவர்களில் ஒருவர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் கிடைத்துள்ளது. வீட்டில் கிறிஸ்தவ விசுவாசிகள் கூடி ஜபித்துக் கொண்டிருந்த போது அத்துமீறி உள்ளே நுழைந்ததோடு கிறிஸ்தவ வழிபாட்டினை தடுத்தும் கிறிஸ்தவ போதகரின் ஆடையை கிழித்தும் கூடியிருந்தவர்களை கொச்சையாக ஒருமையில் மிரட்டியும் உள்ள இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி கொண்டுள்ளது. சரி போட்டாங்க.